சத்தமா பேசினா என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுக்குவேல்ல. அது சரி, எங்க அம்மாவுக்கு நல்லா காது கேக்கும் போதே நான் ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு சொல்லும். இப்ப என்ன பண்ண போகுதோ, நாளைக்கு வேற கோவிலுக்கு போகணுமே. இப்ப இத வச்சுக்கிட்டு நான் எப்படி சமாளிக்கிறது? என்னடி அங்க முணுமுணுக்கற, சத்தமா பேசினா நானும் தெரிஞ்சுப்பேன்ல. சந்தோஷ் அடிச்சதுல மைக் ரெண்டும் காலி ஆயிடுச்சு, இப்போ காதும் கேக்காம போயிருச்சு. அச்சுச்சோ, என்னடி சொல்ற? ஏதாவது உனக்கு கேட்டுச்சு? உனக்கு காது ரெண்டும் கேக்காம போயிடுச்சா? ஐயோ, என்ன ஸ்ரீஜா சொல்ற? அதனாலதான் உன்னால வாய் பேச முடியாம போச்சா? ஐயோ, ரொம்ப பாவம்டி நீ. ஆமா ஸ்ரீஜா, எனக்கு ஒரு டவுட். காது கேக்காம போனா அதோட சேர்த்து வாயும் பேச முடியாம போயிடுமா என்ன? ஏண்டி சந்தோஷ் என்னதான காதல் அடிச்சான்? உனக்கு எப்படி இப்படி ஆச்சு? ஏண்டி எனக்கு தெரியாம சந்தோஷ் உன் அடிச்சானா? அம்மா, உன் அடிச்சனா பாத்துக்கோ. நீ என்னடி என்ன அடிக்க வர? இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸ்ரீஜா, நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அபியோட தாலி எங்க இருந்தானே யோசிக்கிற? சந்தோஷ் கிட்ட அடி வாங்கினாலும் அதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. எப்படி? பரவாயில்ல, கெட்டதுலயும் ஒரு நல்லது. இதையாவது கரெக்டா கொண்டு வந்தியே. இனிமே எல்லாமே நான் தனியா தான் பண்ணணும். கொண்டா இந்த. அபி, நாளைக்கு நீ குலதெய்வ கோயிலுக்கு கழுத்துல தாலி இல்லாம வரப்போற. சொந்தக்காரங்க முன்னாடி நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்க போற. அத பார்த்து நான் ரசிக்க போறேன். போய் அபிய பாரு, தாலிய தொலைச்சத நினைச்சு அழுதுகிட்டு இருப்பா. ஸ்ரீஜா, என்னடி சீதா சந்தோஷ் கிட்ட ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு போறா? சத்தமா பேசினா மட்டும் உனக்கு அப்படியே கேட்டுருமா? என்ன உனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா? ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு, போய் எடுத்து குடி. போ. சுத்தம் மைக்கு போன அம்மாவை வச்சுக்கிட்டு எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு. இதுக்கு காதும் கேட்க மாட்டேங்குது. காது கேக்கலனாலும் விஷயத்த சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்குது. இத வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறனோ? என்ன ஸ்ரீஜா யோசிக்கிற? சீதா எங்க போறான்னு யோசிக்கிற? அவ அபிய தேடிதான் போயிருக்கா. எனக்கு எப்படி தெரியும் தானே பாக்குற? எல்லாம் ஒரு கெஸ் தான். என்ன, என் கெஸ் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ வேணா பாரு, நான் சொன்னா அது சரியா இருக்கும். சீதா அபி ரூமுக்கு தான் போவா. இதுக்கு மேல இந்த அம்மாவை பேச விட்டா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். முதல்ல இங்க இருந்து கிளம்ப. அபி, நல்ல வேலை நீ சாமி ரூம்ல இருக்கிறது தெரியாம வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்க. ஆமா, சஞ்சீவ் எங்க? தெரியலையே அத்தை. நானும் ரொம்ப நேரமா அவனை தேடிட்டு இருக்கேன், அவன் எங்க போனானே தெரியல. இதோ சஞ்சீவ் தான் கூப்பிடுறான். டேய் சஞ்சீவ், சொல்லுங்கம்மா. காலையில இருந்து எங்கடா போன? உன்னை நாங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலைம்மா. சரிப்பா, நாங்க கிளம்புறோம். நீ போயிட்டு சீக்கிரமா கோயிலுக்கு வந்துரு. சரிம்மா, வந்துடுறேன். அபி, சஞ்சீவுக்கு ஆபீஸ்ல ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்காம், அதை முடிச்சே ஆகணுமா? அதான் காலையில சீக்கிரமா கிளம்பிட்டானோ. சரி, நம்ம எல்லாரையும் நேரா கோயிலுக்கு போய் சொல்லிட்டா, நம்ம போயிடலாம். நீ போய் பாப்பா எடுத்துட்டு ரெடியாகு, நம்ம கிளம்பலாம். சந்தோஷ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பா கார்ல. ஐயோ, அபி பாக்குறாளே. அபி, கோயிலுக்கு வா, உன் கதைய முடிக்கிறேன். ஸ்ரீஜா, ஏண்டி வீட்ல எல்லாரும் மியூட்லயே பேசிக்கிறாங்க, நீ என்கிட்ட என்னென்ன சொல்லவே மாட்டேங்கிற? ஏண்டி முறைக்கிற,
தெரிஞ்சா சொல்லு, தெரியலனா தெரியலன்னு சொல்லு. இப்ப நான் பதில் சொன்னா மட்டும் உன் டப்பா காதல அப்படியே கேக்கவா போகுது. ஏமா உயிர வாங்குற. ஏன் இவ தலையில அடிச்சுட்டு போறா? ஒருவேளை தலைவலியோ? பாப்பா, உனக்காக நேத்தி கடன் செலுத்துறதுக்கு சந்தோஷமா கோயிலுக்கு கிளம்புற நேரத்துல இப்படி தாலிய தொலைச்சிட்டு இந்த நிலைமையில நிக்கிறனே பாப்பா. ராத்திரி இருந்த தாலி விழுஞ்சதும் எங்க போச்சுன்னே தெரியல. தாலி தொலைஞ்சத பத்தி கடவுளை தவிர வேற யார்கிட்டயும் சொல்லவும் முடியல, கேட்கவும் முடியல. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல பாப்பா. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆறுதல் நீதான் பாப்பா. என் தாலிய என்கிட்ட எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துரு. அபி, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாமா. இது வர அத்த. அவர் எங்க பேத்திக்காக வேண்டிக்கிட்டு காசிக்கு போயிருக்காரு. ஓ, ஆமா சீதா, உன் பேத்தின்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. உன் மருமகளை நாங்க பார்த்ததே இல்ல. அவங்க எங்க? எல்லா பொண்ணும் தான் உயிருக்கு மேல நினைக்கிற தாலிய நான் தொலைச்சிட்டேன். தொலைச்சிட்டு உன் சன்னதியில வந்து நான் நிக்கிறேன்னேம்மா. தாலி தொலைஞ்சதுல இருந்து சஞ்சீவ வர காணும். அவ எங்க இருக்கானே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் வாழ்க்கையில இவ்ளோ சோதனை இருந்தும் நான் வெளிய சொல்ல முடியாம தவிக்கிறேன். உயிர் இல்லாத கூடு மாதிரி நான் இப்ப இருக்கேன். காணாம போன தாலி எனக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. நீதான் பாத்துக்கணும் தாயே. ஒருவேளை தெரிஞ்சுட்டா அது நம்ம குடும்பத்துக்கே மிகப்பெரிய அவமானம் ஆயிடும். அது மட்டும் நடந்துராம நீதான் காப்பாத்தணும். சீக்கிரமா சஞ்சீவையும் தாலியையும் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துரு. எனக்கு அது போதும், வேற எதுவுமே வேண்டாம். அபி, தயாரா இரு. சொந்தக்காரங்க முன்னாடி எப்படி அவமானப்பட போறன்னு மட்டும் பாரு. சிந்தாமணி பொண்ணு ஸ்ரீஜா இருக்குல்ல? ஆமா, அவங்கதான் சீதாம்மாவோட மருமக. அவங்கள உனக்கு தெரியாதா? அந்த பொண்ண நான் சின்ன பிள்ளையில பாத்தது. அங்க நிக்கிறாங்க பாரு. ஆமா, அவங்கதான் சீதாம்மாவோட பெரிய மருமக. இதா ஸ்ரீஜாவா? அடேங்கப்பா, சினிமா ஹீரோயின் மாதிரி இவ்ளோ அழகா இருக்காளே. ஏய் ஸ்ரீஜா, என்னடி அவ? உன்ன சிம்பன்சி குரங்குங்கறா? நீயும் வெக்கமே இல்லாம ஈன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஏய் குன்றுவா, என்ன ஏண்டி முறைக்கிற? உன்ன சிம்பன்சி குரங்குன்னு சொன்னது அவ. அவளை போய் முறடி. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? சொன்னா கேட்க மாட்டா? வர வர ஸ்ரீஜா என் மேல சம்பந்தம் இல்லாம கோவப்படுறா. நான் அவளுக்காக தானே பேசுறேன். அது கூட தெரிய மாட்டேங்குது. மக்கு மக்கு. ஸ்ரீஜா, கையில என்னமா பேண்டேஜ் போட்டிருக்கு? அது ஏ ஸ்ரீஜா, என்னடி அவ உன்ன பேண்ட் வாசிக்கிறவனு சொல்றா? அம்மா, சும்மா இருமா. ஐயே, அது ஒண்ணு இல்ல ராசமா. வேலை செய்யும் போது சின்னதா ஒரு காயம் பட்டுருச்சு. பாத்து வேலை செய்யறது இல்லையா? சீதாமா, சஞ்சீவ் தம்பி எங்க? அவரை காணோம். அவன் ஒரு வேலையா வெளியில போயிருக்கான். அவன் சீக்கிரம் வந்துருவான். சீதா, ஒரு ரெண்டாவது மருமக பேத்தி எங்க? அபியா? இதோ காருக்குள்ளதான் இருக்கா. அபி, குழந்தை ஒன்ன மாதிரி லட்சணமா அழகா இருக்கு. அப்பதா, தங்கச்சிக்கு கோயில பொங்க வைக்கிற வேலை இருக்கு. நீ கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கறியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்பதாக்கு எதுக்கு வீண் சரமோ? இதுல என்னமா சரமா இருக்கு?
ஊர்ல இருக்கிற முக்காவாசி குழந்தைகளை நான் தான் வளர்த்தேன். நான் பாத்துக்கிறேன், நீ போய் சாமிக்கு பொங்கல் வைப்போ. தங்கச்சி நீ பயப்படாம போ, அப்பதா பாப்பாவை நல்லா பாத்துக்கும். உனக்கு ஏதாவது உதவி வேணா ராமர் அண்ணான்னு ஒரு குரல் கொடு, நான் ஓடி வந்துருவேன். சரிண்ணா. அப்பதா குழந்தைய நல்லபடியா பாத்துக்க. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். என்ன அபினி, உடஞ்ச தேங்காய் சில்ல இருக்கு, அத கூட பாக்காம என்ன யோசனைல வந்துட்டு இருக்க? நான் மட்டும் பாக்கலனா, தேங்காய் சில்ல மிதிச்சு ரத்த வர அளவுக்கு உன் கால காயம் ஆயிருக்கும். அபி, நீ ஏதாவது பிரச்சனையில இருக்கியா? பறிக்கொடுத்த மாதிரியே இருக்க, என்ன யோசிச்சுட்டே இருக்க? என்ன அபி, ஏதாவது பிரச்சனையா சொல்ல. அபி, பிரச்சனையில இருக்கியா? அபி சொல்லு. சஞ்சீவ், அம்மா இந்த வீட்டுல எல்லார் மேலயும் வச்சிருக்கிற நம்பிக்கையை விட உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அளவு கடந்து. சொல்ல அபி. அத்த, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த. சஞ்சீவ காலையில இருந்து காணும் இல்ல, அதான் இதான் விஷயமா? சஞ்சீவ் தான் போன் பண்ணி சொன்னால எனக்கு வர்க் இருக்கு, வர்க் முடிச்சுட்டு நான் கோயிலுக்கு வந்துடுறேன்னு. அப்புறம் ஏன் அதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க? வந்துருவா விடு. அபி, நம்மளோட குலதெய்வம் கோவிலுக்கு இப்பதான் முதல் தடவையா நீ வந்திருக்க. உன் கவலை எல்லாம் அந்த சாமி மேல போட்டுட்டு சந்தோஷமா இரு, எல்லாம் நல்லதே நடக்கும். சரி வா, பொங்கல் வைக்க போலாமா? வா. என்ன முத்து, நீங்களா இன்னும் பொங்கல் வைக்கலையா? நீங்க போயிட்டே இருங்க, நாங்க வரோம், பின்னாடி வரோம். சரி சரி, வந்துருங்க வா. ஏய் பாம்பு புத்தா, புத்துக்குளியா தாலி போட போற? ஆமாமா, இந்த தாலிய நம்ம எங்கயாவது போட்டு அதை யாராவது பார்த்து அவங்க கையில கிடைச்சிரும். அவங்க கையில கிடைச்சா சிக்கல் ஆயிரும்ல. அபி கழுத்துல இருந்து இறங்கின தாலி இறங்கினது இறங்கினதாவே இருக்கட்டும், என்னைக்கும் இந்த தாலி அபி கழுத்துக்கு போகவே கூடாது. அதுக்கு அந்த பாம்பு புத்து தான் சரி. அதுவும் சரிதான் ஸ்ரீஜா, அப்படின்னா அந்த தாலியை கொண்டு போய் பாம்பு புத்துல போட்டுடலாம் வா. ஆமா ஸ்ரீஜா, இந்த பாம்பு புத்துக்குள்ள பாம்பு இருக்காதுல்ல? கண்டிப்பா இருக்கும். எது? கண்டிப்பா இருக்கும். அப்படின்னா நீயே தாலி கொண்டு போய் போடு, நான் வரல. சரியான பயந்தா போலிமா.
இனிமே அந்த அபி என்ன பண்ணாலும் அவ தாலி கிடைக்க போறதில்ல. ஆமா ஸ்ரீஜா, இனிமே நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி அபி அசிங்கப்படுறத யாராலையும் தடுக்க முடியாது. ஸ்ரீஜா, இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம திட்டத்துக்கு உதவ போறாங்க. அப்படியா? என்ன பண்ணணும்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டீங்களா? எல்லாம் சொல்லிட்டேன் ஸ்ரீஜா. இப்ப உடனே அபி கழுத்துல தாலி இல்லங்கிற பிரச்சனைய ஆரம்பிச்சிடலாம். இல்ல இல்ல, இப்ப வேண்டாம். அபி பொங்கல் வைக்கட்டும், அப்போ தாலி பிரச்சனைய ஆரம்பிக்கணும். அப்போ ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். ஏன் ஸ்ரீஜா, நம்ம அபி பொங்கல் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? இப்பவே ஆரம்பிச்சா என்ன? அபி கழுத்துல தாலி இல்லாத விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். எனக்கு புரியல. அம்மா, கோவில்ல பொங்கல் வைக்கும் போது பொங்கல் பொங்கி வர்றதுக்கு நல்லது கெட்டதுன்னா சொல்லுவாங்கல்ல? ஆமா, கோவில்ல பொங்கல் வைக்கும் போது கிழக்கு மேற்கா பொங்கல் பொங்குச்சுன்னா நல்லது. ஏ என்னடி, சாமி பாக்க போன அபி இன்னும் காணோம்? எங்கன்னு தெரியலையே, என்ன நடக்குதுன்னு பாப்போம் இரு. ஏன் ஸ்ரீஜா, அபி எதுக்கு சாமிய பாக்க போயிருப்பா? எதுக்கு போயிருப்பா? சாமி சாமி, பொங்கல் தப்பான திசையில பொங்க கூடாது, சரியான திசையில பொங்கணும் அப்படின்னு வேண்டதுக்கு போயிருப்பா. இவ போய் வேண்டின உடனே அப்படியே சக்தியால பொங்கல் சரியான திசையில பொங்கிருமா? ஏன் தான் இப்படி எல்லாம் சும்மா சீன் போடுறாலோ தெரியல. ஆமா ஸ்ரீஜா, நீ சொல்றதா கரெக்ட். அம்மா, அபி வராமா? எங்க போன அபி? சாமிய பாக்க போனியா? ஆமா அத்தை, நம்ம குலதெய்வம் என்னை ஏத்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பா பொங்கல் நல்ல திசையில பொங்கி வடியும். என்ன அபி பேசுற நீ? பொங்கப்பானையில பொங்கல் பொங்கறத நாங்களும் பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். பொங்கல் இப்ப தப்பான திசையில தான் வடியும். இல்ல, வடியாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதையும் பாக்கலாம். பொங்கல் தப்பான திசையில பொங்குன உடனே சின்னம்மாவ வச்சு அபி கழுத்துல தாலி இல்லாத பிரச்சனைய ஆரம்பிச்சிடணும். சரிடி ஸ்ரீஜா, அதையும் பண்ணிடலாம். இன்னைக்கு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா செஞ்சு முடிச்சிடலாண்டி. அவளுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனையா நம்ம தொடர்ந்து குடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த அபி படையில் வைக்கும் போது யாருக்கும் தெரியாம போய் அபி புடவைய கொளுத்திருங்க. சேலையில தீ வைக்கணுமா? என்ன ஸ்ரீஜாமா சொல்ற நீ? ஆமா சின்னமா, அபி சேலையில தீ புடிச்சாதான் இந்த ஊரு, நம்ம சொந்த பந்தம் எல்லாம் அபி படையல் வச்சது நம்ம கொலை சாமிக்கு பிடிக்கல,
பொங்கல் பொங்கி சரியான திசையில வழிஞ்சது கூட ஹபி பண்ண சதியால தானே சொல்லி. ஹபி கழுத்துல தாலி இல்லாத விஷயத்த நாம ஓபன் பண்ணோம்னா அது பெரிய பிரச்சனையாகி பூதாகரமாகும். இந்த ஊரே அபிய கேவலப்படுத்தி அனுப்பிரும். சரி ஸ்ரீஜா, நீ நம்ம குளத்து பொண்ணு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை செய்யறேன். சரிங்க சின்னம்மா, தேங்க்ஸ். சரி ஸ்ரீஜா, நான் வரேன். ஹபி, இன்னைக்கு நீ ஒரு வழி ஆக போறடி. ஸ்ரீஜா, ராசம்மாவுக்கு நம்ம குளத்து மேல இருக்கிற ஈடுபாட வச்சு அவளை வச்சு சாதிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ நீங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஆனா அதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தெரியல. குலதெய்வம் கோவப்பட்டு நம்மள ஏதாவது பண்ணிட்டு போதிரி, அது நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. மா, அந்த கடவுளே நினைச்சாலும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீ தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். என்ன சீதா, தாலிய தொலைச்ச உன் மருமகளை அடிச்சு வெளிய தள்ளுவேன்னு பார்த்தா அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க சீதாமா, உங்க மருமக தாலி இல்லாம பொங்கல் வச்சதுனால நம்ம குலதெய்வம் கோபம் ஆயிடுச்சு. அவ பொங்க வச்சதை ஏத்துக்காம புடவையே தீப்பிடிக்க வச்சிருக்கு. கழுத்துல தாலி இல்லாத விஷயத்த எங்களை வேணா ஏமாத்தலாம், ஆனா அம்மனை ஏமாத்த முடியுமா? உங்க மருமகளுக்காக நீங்க தெய்வ குத்தத்தை ஏத்துக்கலாம், ஆனா எங்களால ஏத்துக்க முடியாது. தாலி இல்லாம பொங்கலை வச்சு அம்மனை ஏமாத்தின அபிக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். சரி, என்னையா பாத்துக்கிட்டே இருக்க, எடுத்து சொல்லியா? சீதம்மா, எனக்கு தெரிஞ்சு இந்த கோவில்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நடந்ததில்லம்மா. அதனால இந்த விஷயத்துல எந்த முடிவும் என்னால எடுக்க முடியாதுமா. அபி செஞ்ச தப்புக்கு தண்டனை என்னன்னு ஆத்தாவை வரவழைச்சு கேட்டலாமா? அம்மா எப்படி அபியோட தாலிய கண்டுபிடிச்சு கொடுக்கறாங்கன்னு நானும் பாக்குறேன். அத்த, அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? தாலி இருந்தா தானே நான் தான் புத்துக்குள்ள போட்டுட்டேனே. அபி அழாதமா, அம்மன் உனக்கு சாதகமா தான் தீர்ப்பு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம காணாம போன தாலிய திரும்ப கண்டுபிடிச்சு கொடுப்பா. நீ தைரியமா இரு, அழாத அபி. என்ன இந்த அத்த, அபிக்கு போய் இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. என்ன இந்த பக்கம் பூசாரி கூட்டிட்டு வர சொன்னாரு, அவரே சொல்லுவாரு. அப்படியா, சரி நான் வரேன், நீங்க போங்க. சரி, அர்க்கா நீ கொஞ்சம் தண்ணி குடுமா. ஆ, இதோ எடுத்துட்டு வரேன். இந்தங்க. என்ன இருக்கானு, வீட்டு முன்னாடி இவ்வளவு செருப்பு கிடக்குது. ஆ, அதுவா? ஆ, உறவுக்காரங்க வந்திருக்காங்க. ஓ, அப்படியா? சரி, இந்தா நான் வரேன். ஆ, சரிங்க. அண்ணே, பூசாரி தான் ஆள் அனுப்பிச்சு வர சொல்லிருக்காரு. பூசாரி அனுப்பிச்ச ஆளு
உங்க செருப்பெல்லாம் பார்த்து யாரு என்ன எவருன்னு துருவி துருவி விசாரிச்சிட்டு இருந்தாரு. அதனால நீங்க யார் கண்ணையும் படாம நீங்க தயவு செஞ்சு போயிடுங்க. இத நீ வச்சுக்கோ. சரி வாங்க போலாம். அபி இங்க பாருமா, சஞ்சீவ் உன் கழுத்துல கட்டின தாலி உன்னை விட்டு எங்கே போகாது. அது கண்டிப்பா உன்கிட்ட வந்து சேரும். அபி நம்ம குலசாமிய பத்தி உனக்கு தெரியாதுல்ல, அவ ரொம்ப சக்தி வாய்ந்தவ, உன்ன மாதிரி பிடிவாதக்காரி. நம்ம இனத்தையே காக்குற குலசாமி சிவன் கிட்டயே வர வாங்கினவ, அவ சன்னதிக்கு கஷ்டம்னு வந்தா அது தீராம யாரும் இங்க இருந்து போனதே இல்ல. நாம இந்த கோவில்ல மனசொடைஞ்சு போயிருக்கோம். அத அந்த ஆத்தாவால தாங்கிக்க முடியாது. நம்ம சாமி உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லும். காணாம போன போன் தாலிய தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கும். அப்ப பாரு, உன்னை பத்தி தப்பா பேசின இந்த ஊர்க்காரங்க உன்னை பார்த்து வாய் அடிச்சு நிப்பாங்க. இது சத்தியம், கண்டிப்பா நடக்கும். அபி அபி நீ தயவு செஞ்சு அழாத. ஆமா அபி நீ அழாத, நீ தொலைச்ச தாலி உனக்கு திரும்ப கிடைக்கும். உன் மேல உள்ள கலங்கம் எல்லாம் தன்னால சரியாகும். அபி அழாத. அபி உன்னை என் பேத்தியா நினைச்சு சொல்றேன், உனக்கு எந்த தப்பும் நடக்காது. நீங்க சொல்றதெல்லாம் நடக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நல்லதுமா. அபி உங்களை பூசாரி கூட்டு வர சொன்னாரு. அபி தைரியமா வாமா, நாம கும்புற ஆத்தா நம்மள கைவிட மாட்டா. ஆமாமா நீ பயப்படாத. அப்பதா நாங்க வர வரைக்கும் பாப்பாவை பாத்துக்கோங்க. சரிமா நீ தைரியமா போயிட்டு வா, நான் பாத்துக்கறேன். மரியாதை எல்லாத்தையும் உங்க அத்தைய வசியம் பண்ணி நீ வாங்கிக்கிட்ட, அது ரெண்டாவது தப்பு. எனக்கு பொங்கல் வச்சு படையல் பண்ற உரிமை உங்க வீட்டு மூத்த மருமகளுக்கு ஸ்ரீஜாவுக்கு சொந்தமானது. ஆனா நீ உன் கழுத்துல தாலி இல்லாட்டியும் அத மறைச்சி ஸ்ரீஜாவோட உரிமைய பறிச்சு எனக்கு படையல் வச்சிருக்கல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தா. ஏய் ஆத்தா பேசுறப்ப குறுக்க பேசாதடி. பேராச புடிச்சு இவ்ளோ தப்பு பண்ணிட்டு ஏன் சன்னதிக்கு வந்து என்னையே புண்படுத்துறியா? என் இனத்தோட பேரையே கெடுத்துட்ட. இந்த ஒட்டுமொத்த ஊர்க்காரங்க காலையும் இவ விழுந்து மன்னிப்பு கேட்கணும். என்ன ஸ்ரீஜா அருக்காணி, அபி உன் கால விட சொல்லுவான்னு பார்த்தா எல்லார் காலையும் விட சொல்ற? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? கண்டிப்பா அவ என் கால தான் விழவா, பொறுமையா இரு. குத்த காணிக்கையா, 101 ரூபாய உண்டியல்ல போட்டுட்டு இனிமே எப்பவும் நீ என் எல்லைய தொடாம இருக்கணும். தாயே உனக்கு பொங்கல் வைக்க ஓ சன்னதிக்கு வந்த என் மருமகளுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டிய தாயே. தாலிய தொலைச்ச சோகங்கிறது புருஷனை இழந்த சோகத்துக்கு சமமானது. அபி தாலிய தொலைச்சிட்டு வேதனையில நின்னுட்டு இருக்கா, ஆனா நீ அத மனசுல நினைச்சு பாக்காம அபிக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டியே.
வேண்டாம் தாயே, வேண்டாம். அவளை மன்னிச்சிரு. ஏ சீதா, உன் மருமகளுக்காக என்னையே எதிர்த்து பேசுறியா? நான் கொடுத்த தண்டனையே என்னையே மாத்த சொல்றியா? யாரும் எதுவும் பேச வேண்டாம். ஆத்தா கொடுக்கிற தண்டனைய நான் ஏத்துக்கிறேன். என்ன அபி சொல்ற? ஆமா அத்த, தப்பு பண்ணது நான் தானே. எனக்காக நம்ம குடும்பத்துல யாரும் தண்டனை அனுபவிக்க வேண்டாம். நான் நம்ம சொந்தக்காரங்க எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். முதல்ல உனக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு ஒருத்தி வந்தால அவ கால விழுடி. வேண்டாம் அபி, நீ இந்த ஸ்ரீஜா கால எல்லாம் விழக்கூடாது. இல்ல சந்தோஷ், நம்ம குலதெய்வம் சொல்லி நான் கேட்காம இருக்க கூடாது. மீர்னா தெய்வ குத்தம் ஆயிடும். அது நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்ல. நம்ம குடும்பத்துக்காக ஸ்ரீஜா கால நான் விழ போறேன். அபி, நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி உன்னை என் கால விழற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன் பாத்தியா? நீ என் கால விழறது நீ செத்ததுக்கு சமம். எனக்கு இது போதும் அபி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த கொடுமையெல்லாம் பார்க்கவா நாம இந்த கோவிலுக்கு வந்தோம்? ஆத்தா, நான் இதுவரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. ஒருபோதும் யாரையும் கெடுத்ததும் இல்ல. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. எலுமிச்சம்பழம் புதைச்சு வச்சிருக்க இடத்தை காட்டு ஆத்தா. காட்டுறேடா, காட்டுறேன். வா ஆத்தா, வந்து நிரூபி ஆத்தா. ஐயோ, என்ன எலுமிச்சம்பழத்தை காணும்? ராசமா தப்பான இடத்தை காட்டி என்ன மாட்டி விட்டுட்டானே,
தாயி, நடந்திருக்கிறது பெரிய குழப்பங்கிறதுனால யாராவது பார்த்து சொல்லிருவாங்கன்னு புதைச்ச இடத்துல இருந்து மாத்தி புதைச்சிருக்கோம். நீ என்னன்னா பழைய இடத்த சொல்றிய தாயி. மாத்தி புதைச்சிட்டாங்களா? அட பாவிங்களா. இடத்த சரியா சொல்லு தாயி. ஏ சன்னதிக்கு வந்து எனக்கே ஆட்டம் காட்டுறீங்களா? மறைச்சு வச்ச பழம் எங்க இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லு தாயி. சரிம்மா, நீ இவ்வளவு சொல்றதுனால உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறோம். இன்னொரு எலுமிச்சம்பழத்தை எங்க புதைச்சு வச்சிருக்கோன்னு கண்டுபிடிச்சு சொல்லு பாக்கலாம். என்னால முடியாது. இதையும் அவளையே கண்டுபிடிக்க சொல்லுங்க. அப்பதான் தெரியும் யாரு உண்மையான ஆத்தான். கண்டுபிடிக்கிற எடுதாயி. பழத்தை கண்டுபிடிச்சிட்டாலே வசமா மாட்டிக்கிட்டனே. ஐயோ, எல்லாரும் நம்மள மறைக்கிறாங்களே. இனிமே இங்க இருந்து ஆபத்து தான். நம்ம மலையேறிட வேண்டியதுதான். நான் மலையேற நேரம் வந்துருச்சு. என்ன காப்பாத்து தாய், வயிற்று பொழப்புக்காக நான் இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க தாய்.
20 தலைமுறையா காணாம போன விக்கிரகத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டதாயி. அப்படியே எங்களுக்கு கொஞ்ச நேரம் நல்லது கெட்டத சொல்லி சாம்பல் அள்ளி கொடுத்தாயி. சொல்றேன் சொல்றேன், எல்லாரும் சன்னதிக்கு வாங்க. அடம் பிடிக்காதடி நம்ம ஜனங்க சொந்த பந்தெல்லாம் அபிகால விழுந்திருக்கும் போது நாம மட்டும் போலனா தப்பாயிடும். அபியோட தாலிய புத்துக்குள்ள போட்டது, நாம தான் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும். அதனால தாண்டி சொல்றேன், பாடி போய் விழுந்துடலாம். வர முடியாதுன்னா வர முடியாதுன்னு சொல்றேன்ல. ஐயோ, நாம அங்க போய் விழ வேண்டாம், அட்லீஸ்ட் இங்க இருந்தாவது விழுந்துடலாண்டி. தயவு செஞ்சு காலில் விழுந்துடுறி பிளீஸ் டி. ப்ளீஸ் ஸ்ரீஜா விழுடி, வா. அவ பொறப்ப பரிசுத்தமாக்கி அவளும் ஒரு சாமி ஆக போறான்னு தாயே, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல தாயே. இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது சீதா. அபிராமி, அபிராமிக்கு அபிராமிக்கு அவங்களெல்லாம் விட்டு போற நேரம் வந்துருச்சு. என்ன தாயே சொல்ற? உனக்கு ஒன்னும் ஆகலம்மா, ஆத்தா உன் உடம்புல இறங்கி உன் குறைய தீத்துட்டா. காணாம போன உன் தாலிய கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாமா. சீதாமா, உங்க மருமகளை அம்மன் சன்னதிக்கு கூட்டிட்டு வாங்க. சரிங்க பூசாரி, வாங்கம்மா.
நீ அவளை உன்னோட கால விழ வச்சு அபி அவமானப்படுத்தலான்னு பார்த்தா இன்னைக்கு இந்த ஊரே அவளை சாமி மாதிரி தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கு பாரு. போச்சு, நான் குல்லா போட்டது பேண்ட் ஷர்ட் போட்டது எல்லாமே போச்சு, என் உழைப்பெல்லாம் வீணா போச்சு. மா சும்மா இரு. சரிங்க போ சாரி, நாங்க வரட்டுமா? நல்லபடியா போயிட்டு வா தாயி. போல வா வாமா. கோவில்ல நம்ம குலசாமி அபி உடம்புல இருக்குன்னு சொன்னது உண்மை போல. அந்த அபி சாக போறா, அவ உயிருக்கு ஆபத்து இருக்கு. எனக்கு அப்படித்தான் தோணுச்சு ஸ்ரீஜா. நம்மால கொல்ல முடியாத அபி இப்ப தன்னாலேயே சாக போறா. இனி நமக்கு அபி சாகடிக்கிறது தவிர வேற எந்த வேலை இல்லடி. என் முட்டாள், நான் அப்படி சொல்ல வரல. என்னடி அம்மாவை இப்படி எல்லாம் திட்டுற? கேனத்தனமா கேள்வி கேட்டா திட்டமா வேற என்ன பண்ணுவாங்க? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. சரி சொல்லு. அபி சாக போறான்னு நான் சொன்னது ஒரு யூகம் தான், ஆனா அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது உண்மையா இல்லாட்டி கூட நாம அத உண்மையா மாத்தணும்னு சொல்றேன். நீ சொல்றது எனக்கு புரியலையடி. ஐயோ அம்மா, அபி தலையில ஃபேன் கீழே விழுந்ததை பார்த்த சீதாவுக்கு குலசாமி சொன்னது நடந்துருமோ, அபி சாக போறாளோன்னு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தை நாம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நாம ஏதாவது பண்ணி அந்த அபிய கொன்னா கூட பழி நம்ம மேல விழாது. குலசாமி சொன்னது நடந்துருச்சுன்னு தான் சீதா நம்புவா, இந்த குடும்பமும் நம்பும். ஆமா ஸ்ரீஜா, சீதாவுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். அவ கொலசாமி தான் அபிய கொன்னதா கண்டிப்பா நம்புவா. வாங்கணும் அத்தை. சொல்லு அபி. என்ன அத்தை, ஏதோ யோசனையா இருக்கீங்க? அதுவாமா, பாப்பா பிறந்து இன்னும் அவளுக்கு ஜாதகம் எழுதல. அதான் ஜோசியரை போய் பார்த்து பாப்பாக்கு ஜாதகம் எழுதி வாங்கிட்டு வரலாமன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல விஷயம் அத்தை, நானே பாப்பாக்கு ஜாதகம் எழுதணும் நினைச்சிட்டு இருந்தேன், அத நீங்களே சொல்லிட்டீங்க. அப்ப நாளைக்கு காலையில போய் நம்ம ஜோசியரை பார்த்து பாப்பாக்கு ஜாதகம் எழுதி வாங்கிட்டு வந்துடலாம். ஜோசியர் பாப்பாக்கு ஜாதகம் எழுத அவ அம்மா உன் ஜாதகத்தையும் கேப்பாரு. நீ போய் உன் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து குடுக்கறியா? தரதா. என்னத்த நீங்க ஜோசியரை பாக்கும் போது நானும் உங்க கூட வரேன். அபி நம்ம கூட வந்தா ஜோசியர் கிட்ட அபி ஜாதகத்துல கண்டா இருக்கா இல்லையான்னு கேக்க முடியாதே. சமாளிப்போம். அபி நீ சஞ்சீவ் கூட ஆபீஸ் போனோம்ல, உனக்கு எதுக்கு சிரமம்? நீ உன் ஜாதகத்தை மட்டும் கொடு, நான் போய் ஜோசியரை பாத்துட்டு வந்துடுறேன். இதுல சிரமத்துக்கு என்னத்த இருக்கு? பாப்பாவை விட ஆபீஸ் என்ன முக்கியமா? நான் சஞ்சீவ் கிட்ட சொல்லிக்கிறேன். சஞ்சீவ் மட்டும் நாளைக்கு தனியா ஆபீஸ்க்கு போட்டோம், நாம போய் ஜோசியரை பார்த்து ஜாதகம் எழுதி வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கு இல்ல அபி. அத்தை நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நாளைக்கு காலையில நம்ம ரெண்டு பேரும் ஜோசியரை பார்க்க போறோம் சரிங்களா? நான் போய் சமையல் வேலைய பாத்துட்டு வந்துடுறேன். சந்தோஷ் இந்நேரம் அவன் ரூம்ல கேண்டில் தேடிட்டு இருப்பா, அவன் கிட்ட கொண்டு போய் ஒரு கேண்டில் கொடுப்போம். என்னது இது, திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. சரி யூபிஎஸ் ஆன் பண்ணி பாப்போம். இந்த கேண்டில் எங்க போச்சு? சந்தோஷ்,
அபி, என்ன எந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? சஞ்சீவ், நான் அத்தையோட பாப்பாக்கு ஜாதகம் எழுத போறேன். அதான் நோட் கொடுத்துட்டு வர போறேன். சரி, கையில என்ன நோட்டு? இதுல என் ஜாதகம் இருக்கு. அத்தை ஜோசியரை பார்க்கும் போது என் ஜாதகத்தையும் எடுத்துட்டு வர சொன்னாங்க. இல்ல, பொதுவா பாப்பா ஜாதகம் எழுத பிறந்த இடம் தேதி தெரிஞ்சா போதுமே. எதுக்கு உன்னோட ஜாதகமோ? அது எனக்கு தெரியாது சஞ்சீவ். அத்தை தான் ஜோசியரை பார்க்கும் போது என் ஜாதகத்தையும் எடுத்துக்க சொன்னாங்க. குழந்தையோட ஜாதகத்தை எழுதுறதுக்கு என் ஜாதகமோ வேணும்னு ஜோசியர் கேட்டாராம். ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொன்னிச்சு. சரி, பாத்து போயிட்டு வா. சரி, நீ ஆபீஸ்க்கு கிளம்பு சஞ்சீவ். நான் போய்க்கிறேன். இவ ஜாதகத்தை வர எதுக்கு அம்மா கேட்டாங்க? ஒருவேளை ஆபத்து அபிக்குத்தானா? என்னங்க அத்தை என்னோட ஜாதகம்? கிளம்பலாமா? பாப்பா எங்க அபி? இப்பதான் பால் கொடுத்து தொட்டில படுக்க வச்சிருக்கேன் அத்தை. அவ எழுந்திருக்கிறதுக்குள்ள நம்ம போய் ஜோசியரை பாத்துட்டு வந்துடலாம். என்ன சொல்லி அபிய வீட்லயே இருக்க வைக்கிறது? அத்தை என்ன யோசிக்கிறீங்க? வாங்க கிளம்பலாம். அபி சீதாவை எங்க கூப்பிடுறா? அம்மா, ஜோசியர பக்கத்துல போறீங்க? ஆமா சஞ்சீவ். ஜோசியர் வீட்டுக்கா? எதுக்கு ஜோசியர் பார்க்க போறாங்க? வாங்க என் கூட கார்ல. நான் போற வழியில ஜோசியர் வீட்டுல அப்படியே உங்களை டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். காது போனதுல இருந்து இந்த வீட்டுல யாரு என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஊம படம் பார்த்த மாதிரியே இருக்கு. அபிய விட்டுட்டு ஜோசியரை பாக்க போலான்னு நினைச்சா சஞ்சீவ் வேற நான் டிராப் பண்றேன்னு சொல்றானே. என்ன அம்மா இவ்ளோ யோசிக்கிறாங்க? அத்தை, இதுவும் நல்ல ஐடியா தானே? சரி சஞ்சீவ், நாங்க ஜோசியர் வீட்டுக்கு உன் கூட கார்ல வந்துட்டு திரும்பி வரும்போது ஆட்டோல வந்துடும். இல்ல அபி, சஞ்சீவ்க்கு எதுக்கு சிரமம்? நாம போகும்போது ஆட்டோ புடிச்சு போயிரலாம். இதுல என்னமா கஷ்டம் இருக்கு? ஆபீஸ் போற வழியில தானே ஜோசியர் வீடு இருக்கு. வாங்க, நான் உங்க ரெண்டு பேரையும் ஜோசியர் வீட்டுல விட்டுட்டே போறேன். சீதா ஏன் சஞ்சீவ ஜோசியர் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு இவ்ளோ யோசிக்கிறா? ஸ்ரீஜா, ஏய், எனக்கு இந்த காது கேக்குற மிஷின் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, எப்படி வாங்கி கொடுப்பேன்? அம்மா, அத கேக்குற நேரமா இது? சும்மா இரு. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இவ என் மேல இப்படி கோவப்படுறா? என்னத்த யோசிக்கிறீங்க? வாங்க கிளம்பலாம். சரி. அம்மா, நீ என்ன ரொம்ப டென்ஷன் படுத்துற? நான் சொல்றத கவனி. இங்க ஜோசியர், ஜோசியர் வீடு எங்க இருக்கு? ஓ, ஜோசியர் வீடா? அதுதோ அந்த ரெண்டாவது வீடுதான். இங்க இருக்கா? மா, இந்த தெரு பக்கம் தானே ரெண்டு வாட்டி வந்துட்டு போனோம். அப்பவே நீ சொல்லிருக்கலாம் இதுதான் ஜோசியர் வீடுன்னு. நீ சோன் அப்படி கேக்குறியோ நினைச்சண்டி. சரி, இப்பயாவது சொன்னியே, உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். வா வா, போ. ஜோசியரே, நான் சொன்னேன்ல பாப்பாக்கு ஜாதகம் எழுதுற வேலையா? சொன்னீங்க. அபி ஜாதகமும் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? கொண்டு வந்திருக்கேன் ஜோசியரே. அபி, உன் ஜாதகத்தை கொடுமா. சாரி. பரவாயில்லம்மா, கொடுங்க.
அபிக்கு ஜாதகம் பாக்குறாங்க. அவங்களெல்லாம் விட்டு போற நேரம் வந்துருச்சு. அபி சாவாலா மாட்டாளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சீதா இங்க வந்திருக்காளா? ஆனா அபிய வச்சுக்கிட்டே அவளுக்கு ஜாதகம் பாக்குறா. ஒரே குழப்பமா இருக்கு. என்ன செய்வ? குடும்பத்தோட அஸ்திவாரமே ஆடி போயிடும். வாழ்ந்து முடிச்சு வயசான பாவினா நான் செத்துருக்கலாம். வாழ வேண்டிய என் மருமக இந்த சின்ன வயசுல ஏன் சாகணும்? அபி தான் வாழ்க்கை முழுக்க யாருமே அனுபவிக்க முடியாத கஷ்டத்தை அனுபவிச்சா. இப்பதான் குழந்தை குட்டியோட இப்பதான் வாழ்ந்துட்டு இருக்கா. இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கா. ஆரம்பிக்கும் போதே அவ ஆயுசு முடியணுமா? கடவுளே, ஈஸ்வரா, உனக்கு இறக்கமே இல்லையா? யாருக்குமே தொல்லை தராத எதிரி கூட நல்லது நினைக்கிற ஏன் அபிக்கு ஏன் இப்படி பண்ண? நீ 100 வருஷம் நல்லா வாழ்ணும்டா. நீ வாழ்ந்துகிட்டே இருக்கணும்டா. நாங்க வாழ்வோம்மா, கண்டிப்பா 100 வருஷம் வாழ்வோம். எங்க பாப்பாக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு புள்ள பிறந்து அதோட புள்ளைய பார்க்காம நாங்க சாவே மாட்டோம். இது எங்க காதல் மேல சத்தியம்மா. அபி சாக போறத நினைச்சு சஞ்சீவ் பைத்திய மாதிரி உளர ஆரம்பிச்சிட்டான். தம்பி, உங்க காதலை விட விதி பெருசு. அபி சாக போறது விதியோட முடிவு. அதை எப்படி மாத்த முடியும்? முடியும் சார், முடியும். அந்த கடவுளை காதலிக்கும் போது காதலை விட விதி எப்படி பெருசாகும்? எனக்கு என் காதல் தாங்க பெருசு. அபி என்னை விட்டு போக கூடாது, போகவும் மாட்டா. இதை எதிர்த்து கடவுளே வந்தாலும் அந்த கடவுளை எதிர்த்து நிற்பேன். ஒண்ணு இருந்தா கண்டிப்பா விதி வழக்குன்னு ஒண்ணு இருந்தே தீரும். அபி சாகிறதுதான் விதினா அதை காப்பாத்தவும் கண்டிப்பா விதி இருக்கும். ஆமா ஜோசியரே, சஞ்சீவ் சொல்றது சரிதான். அபிய காப்பாத்துறதுக்கு பரிகாரம் ஏதாவது இருந்தா பார்த்து சொல்லுங்க. இந்த விதத்துல நான் யோசிக்கலையே. இருங்கம்மா,
அபிய காப்பாத்துறதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு உடனே சோழி போட்டு பார்த்து சொல்றேன். பாருங்க ஜோசியர், ரெண்டு பேரும் உட்காருங்க. எனது பரிகாரமா? கண்டிப்பா இருக்க கூடாது. ஈஸ்வரா, உன்னையே நம்பி இருக்கிறவங்களை நீ சோதிக்காம அபிக்கு மரணம் நிகழாம இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரத்தை நீயே காட்டிக்கொடு ஈசனே. ஓம் நம சிவா. ஆமா போனும் தான், நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுறேன். அதெல்லாம் ஒன்னும் லீவ் போட வேண்டாம் சஞ்சீவ். லீவ் போட்டு வெளியே சுத்த வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம இப்பவே போயிட்டு வந்துடலாம் வா. வேணாம் அபி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏன் சஞ்சீவ் வேண்டான்னு சொல்ற? வேணாம்னு சொன்னா வேணாம். டேய் சொன்னா கேளு. சஞ்சீவ், இப்ப நான் என்ன கேட்டேன்னு இப்படி கத்துற? சரி, நீ ஒண்ணு வர வேண்டாம், நானே போய் பாப்பாக்கு என்ன திங்ஸ் வேணுமோ வாங்கிட்டு வந்துடுறேன். அபி, அபி கோச்சுக்காத அபி. பின்ன என்ன அத்த, நான் ஆசையா இது வரைக்கும் இவர்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கேனா? வெளிய போய் ரொம்ப நாள் ஆச்சு, வெளிய போயிட்டு பாப்பாவுக்கு திங்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் தானே கேட்டேன், அதுக்கு என்னமோ இப்படி கத்திட்டு இருக்காரு. ஏண்டா பாருமா, மாலை 6 மணிக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகிற நேரத்துல அபி உங்க வீட்டுல ஈசனுக்கு வேண்டி நெய் தீபத்தை ஏத்தி வழிபடணும். அபி ஃபீல் பண்ணாதமா, சஞ்சீவ் இப்ப உன்னை வெளியில கூட்டிட்டு போமா. இருங்க, வந்துடுறேன். ஷோ கடவுளே, இந்த மூடி வேற திறந்து தொலைய மாட்டேங்குது. ஷோ மா, ஐயோ நான் ஒண்ணு பண்ணல, எல்லாம் ஸ்ரீஜாதான், எல்லாம் ஸ்ரீஜாதான். அம்மா, ஐயோ நான் இல்ல. பயப்படாத, நான் தான் இத முதல்ல காதல மாட்டேன். மாட்டு நீ அடி. மா, எதுக்குமா இப்படி பயப்படுற? பின்னாடி இருந்து தொட்டா பயப்படாம என்ன பண்ணுவாங்க? சரி, ஸ்டவ் பர்னர்ல நான் கொடுத்த கெமிக்கல ஊத்திட்டியா? எங்கடி பாட்டில் மூடி சுத்திக்கிச்சுடி. ஐயோ மோ, உன்னை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாதுமா. அந்த அபி வேற காஃபி போடுறதுக்கு வரா. புடி ஓ என்னடி குடிகாரன் கோட்ரு பாட்டில திறந்த மாதிரி திறக்கிற? புடி இப்படிதான் திறக்கறதா? இதெல்லாம் மட்டும் நல்ல வேகனமா கேளு, ஆனா வேலையை மட்டும் கோட்ட விட்டுற. அம்மா, அபி வரதுக்குள்ள பர்னருக்குள்ள ஊத்துமா. ஸ்ரீஜா, இப்பவும் இத நான் தான் ஊத்தணுமா? ஷோ ஊத்துமா. சரி ஊத்துமா. அபி வந்து அபி பாக்கிறதுக்குள்ள ஓடி இல்லாண்டி. வா வா வா. ஸ்ரீஜா, எதுக்கடி ரூமுக்கு கூட்டிட்டு வந்த? வா போய் அபி சாகிறத பாக்கலாம். எதுக்கு? கேஸ் வெடிக்கும் போது நாமளும் அதுல வெடிச்சு அபி கூட கருகி சாகிறதுக்கா? ஓ ஆமால,
அத மறந்துட்டேன்டி. நாம இங்கே சேஃபா இருக்கலாம். அந்த அபி கேஸ் வெடிச்சு செத்ததும் அங்க போலாம். சரிடி, கரெக்ட். சஞ்சீவ், 6 ஆக இன்னும் 10 நிமிஷம் தாண்டா இருக்கு. அபி சீக்கிரம் காஃபி போட்டு வரணும். அப்பதான் நம்ம தீபம் ஏத்த முடியும். ஒரு நாள் அபிய எப்படியோ தீபத்தை ஏத்த வச்சிட்டேன். இன்னும் 5 நாள் எப்படி ஏத்த வைக்க போறேன் தெரியலையே. என்ன சஞ்சீவ் எப்படி சாமி கும்பிடுறான்? என்ன சஞ்சீவ், தீப்பெட்டி எடுக்க அப்படி ஓடுன, சாமிய இப்படி கும்பிடுற, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ வெளிய போகணும்னு சொன்னல, தீபத்தை சீக்கிரம் ஏத்திட்டா போலாம்ல? அதான் அத்தை, பாப்பா தொட்டில தூங்குறா, கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேமா. வா சஞ்சீவ். கிச்சன்ல ஏன் ஸ்டோவ் வெடிக்கலன்னு போய் பாக்கலாம் ஸ்ரீஜா. சரி போ. சரி வா, போய் என்னன்னு பாக்கலாம். வா போ. அம்மா, அம்மா போடி, நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் நீ கேட்காம என்ன வெடிக்க வச்சிட்டல. ஃபாரின் வுமன் மாதிரி வெள்ளையா அழகா இருந்த என்ன, நீ ஆப்பிரிக்கன் மாதிரி இப்படி கருக்கிட்டியடி. இந்த பாரு கைய கூட என்னால தூக்க முடியலையே, வலிக்குதே. அம்மா அழாத, நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி உன்னை பழைய மாதிரி அழக்க மாத்திரேன். நிஜமாவா? சத்தியமா? காத காலி பண்ண விட்ட மாதிரி என் உடம்பையும் விட்டுற மாட்டேன்லடி. அம்மா உனக்கு மெஷினே இல்லாம எப்படி காது கேக்குது? வெடிச்ச வெடியில உன் காது சரியாயிடுச்சு. ஆமாண்டி, சரியாயிடுச்சு போல இருக்குல்ல. வா வா போலாம். தொடல அபி பத்த வைக்கும் போது வெடிக்காத அடுப்பு, நான் பத்த வைக்கும் போது மட்டும் வெடிச்சு என்ன இப்படி ரோபோ மாதிரி ஆக்கிடுச்சே. ஒருவேளை அபி இன்டென்ஷன் அடுப்புல காஃபி போட்டிருப்பாளோ, அதான் ஸ்டவ் வெடிக்கலையோ. ஐயோ, அம்மாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரும். தெரியாத மாதிரியே இருப்போம். வாமா, நீ போ, நான் வரேன். ஐயோ, மறுபடியும் காது கேக்கலையே.